வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தமிழ் மேடம் நியூஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நம்ம ஸ்பாங்கிலிஷ் கிளாஸில் பார்ட் 10 உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் வித் ப்ரிபோஷன்ஸ் அப்படிங்கிறதுல க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ ஆன்சர் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம், பாருங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா தமிழ் மேடம் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கான்செப்ட் போகலாமா? வாங்க. ஸோ பாஸ்ட் டென்ஸில் ப்ரிபோஷன்ஸ் வச்சு க்வெஸ்சன்ஸு போன வீடியோவில் கொடுத்துருந்தோம், அதுக்கான ஆன்சர்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு, நான் என்னுடைய அடையாள அட்டையை கொண்டு வந்தேன் அப்படின்றதுக்கு எப்படி பிரிக்கிறேன்னா, நான் தனியாக பிரிக்கிறீங்க, என்னுடைய அடையாள அட்டையை தனியாக பிரிக்கிறோம், கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இப்போ நானுக்கு ஐ, ஸோ என்னுடைய அடையாள அட்டையை அப்படின்றத தனியாக பிரிக்கிறோம். மை ஐடென்டிட்டி கார்டு, கொண்டு வருதல் அப்படின்றதுக்கு பிரிங்கு, பிரிங்குக்கு பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐன்றது சப்ஜெக்ட், மை ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னு சொல்கிறது ஆப்ஜெக்ட், இதில் ப்ராட்ன்றது வெர்ப். ஸோ எஸ்விஓவில் போடும்பொழுது I brought my identity card அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தது, நான் பொது அறிவு புத்தகம், பாடப்புத்தகம் மற்றும் வார இதழ்கள் இந்த கடையில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது இதை சொல்கிறோம். நான் தனியாக பிரிக்கிறோம், பொது அறிவு புத்தகம், பாடப்புத்தகம் மற்றும் வார இதழ்கள் அதெல்லாம் சேர்த்து தனியாக ஒன்று பிரிக்கிறோம், இந்த கடையில் அப்படின்னு சொல்கிறத தனியாக பிரிக்கிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நானுக்காய் பொதறிவு புத்தகம் அப்படின்றதுக்கு ஜிகே புக் அப்படின்னு சொல்லலாம், கமா பாடப்புத்தகம் அப்படின்றதுக்கு டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்கிறோம், மற்றும்ன்றதுக்கு அண்டு சேர்க்குறோம். இந்த அண்டுன்றது கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, அது பின்னாடி படிப்போம் என்னன்றது. ஸோ அப்புறம் வார இதழ்கள் அப்படின்றதுக்கு வீக்லி மேகசின். இன் திஷ் ஷாப் வாங்கினேன் அப்படின்றதுக்கு பை, வாங்குதல் இருக்குது பை, பைக்கு பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்குது, பாட்டுன்றது வெர்ப் இருக்குது, வாங்குதல் அப்படின்றது நம்ம எதை வாங்குகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜிகே புக்கு டெக்ஸ்ட் புக்கு அப்படின்றத வாங்குகிறோம், அதனால் வந்து இதை டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் எங்கே வாங்குகிறோம் அப்படின்போது இந்த ஷாப் அப்படின்றத நம்ம. அப்போது சப்ஜெக்ட், வெர்ப், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு போட்டோன்னா ஐ பாட் ஜிகே புக் கமா டெக்ஸ்ட் புக் அண்ட் வீக்லி மேகசின் இன் தி ஷாப் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஏங்களா? ரைட்டு. அடுத்தது, நான் இந்த போட்டித் தேர்வுக்காக இந்த நிறுவனத்தில் படித்தேன் அப்படின்றது நான் தனியாக பிரிக்கிறீங்க, போட்டித் தேர்வுக்காக அப்படின்றத தனியாக பிரிக்கிறீங்க, இந்த நிறுவனத்தில் அப்படின்றத தனியாக பிரிக்கிறீங்க. இப்போ நானுக்கு இங்கிலீஷ் வேர்டு ஹை, அப்புறம் போட்டித் தேர்வுக்காக அப்படின்றதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம், காகன் வந்ததுனால இங்கே ஃபார் போட்டிருக்கோம், இந்த நிறுவனத்தில் இல்லுன்னு வந்திருக்கு, இந்தன்னு வந்திருக்கு. ஸோ அப்போது இல்லு இருக்கு, இன் போடுறோம், இந்தன்றதுக்கு திஸ் போடுறோம், நிறுவனன்றதுக்கு படிக்கிற இடன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி போகலாம். படித்தேன் அப்படின்றதுக்கு ஸ்டடி, ஸ்டடிக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போது இந்த இடத்துல ஐன்றது சப்ஜெக்ட், ஸ்டடீடு படித்தல்ன்றது வெர்பு, எங்கே படிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கிறோம், அதனால் இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதுக்காக படிக்கிறோம் அப்படின்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட், வெர்பு, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் போட்டு ஐ ஸ்டடீட் இன் திஸ் இன்ஸ்டியூஷன் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட்டு. அடுத்தது,
நான் என்னுடைய சான்றிதழ்களை இணையதளத்தின் வழியாக சமர்ப்பித்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நானுக்கு தனியாக பிரிக்கிறோம், என்னுடைய சான்றிதழ்களை தனியாக பிரிக்கிறோம், இணையதளத்தின் வழியாக அப்படின்றத தனியாக பிரிக்கிறோம், சமர்ப்பித்தேன் அப்படின்றத தனியாக பிரிக்கிறோம். ரைட், இப்போ நானுக்கு ஐ என்னுடைய சான்றிதழ்களை மை சர்டிஃபிகேட்ஸ் இணையதளத்தின் வழியாக அப்படின்றதுக்கு த்ரூ இன்டர்நெட் சமர்ப்பித்தல் அப்படின்றதுக்கு சப்மிட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பாஸ்ட் டென்ஸு சப்மிட்டட். சப்போஸ் எது சப்ஜெக்ட், ஐ சப்ஜெக்ட், சப்மிட்டடுன்றது வெர்ப். எதை சப்மிட் பண்ணுறோம், சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுறோம். அதனால் இது டைரக்ட் ஆப்ஜெக்ட், த்ரூ இன்டர்நெட்ன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ இங்கே எழுதும்பொழுது சப்ஜெக்ட், வெர்ப், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சேர்த்து எழுதுறேன்னா ஐ சப்மிட்டட் மை சர்டிஃபிகேட்ஸ் த்ரூ இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஓகே, அடுத்தது நாங்கள் கல்வி கடனுக்காக இந்த வங்கியில் விண்ணப்பித்தோம். நாங்கள் தனியாக பிரிக்கிறீங்க, கல்வி கடனுக்காக தனியாக பிரிக்கிறீங்க, இந்த வங்கியில் தனியாக பிரிக்கிறீங்க, விண்ணப்பித்தோன்றது தனியாக பிரிக்கிறீங்க. நாங்களுக்கு இங்கிலீஷ் வேர்டு வந்து வி, கல்வி கடனுக்காக காக அப்படின்னு வர்றதுனால ஃபார், எதுக்காகவும் கல்வி கடன், எஜுகேஷன் லோன். ஸோ இந்த வங்கியில் இல் வருது, இந்த இடத்துல இல் வர்றதுனால என் இந்தன்றதுக்கு திஸ் போடுறோம், இன் திஸ் பேங்க். விண்ணப்பித்தோம் அப்படின்றதுக்கு அப்ளை, அப்ளைக்கு பாஸ்டன்ஸு அப்ளைடு. ஸோ அப்போ இதில் எது சப்ஜெக்ட், பி சப்ஜெக்ட், அப்ளைடு அப்படின்றது வெர்பு. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற எதுக்கு அப்ளை பண்ணுறோம், எஜுகேஷன் லோனுக்கு அப்ளை பண்ணுறோம், அதனால் அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். எங்கே அப்ளை பண்ணுறோன்றது இன் திஸ் பேங்க்ன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போது சப்ஜெக்ட், வெர்பு, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்து எழுதுனீங்கன்னா பி அப்ளைடு ஃபார் எஜுகேஷன் லோன் இன் திஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லை ரைட்டு. ஸோ அடுத்தது நாங்கள் எங்கள் நண்பர்களுடன் கூட்டு வியாபாரம் செய்தோம். நாங்கள் தனியாக பிரிக்கணும், எங்கள் நண்பர்களுடன் தனியாக பிரிக்கிறோம், கூட்டு வியாபாரன்றது தனியாக பிரிக்கிறோம். ஸோ பிரிஷு நாங்களுக்கு இங்கிலீஷ் வேர்டு வந்து பி, எங்கள் நண்பர்களுடன், உடன்றதுக்கு வித்து, எங்கள் அப்படின்னா நாங்கள் எங்கள்ன்றதுனால அவர் போடுறோம். அப்போ நான் என் நண்பர்களுடனா மை போடணும். ஓகேங்களா, நீ உன் நண்பர்களுடனா யுவர் போடணும். ஸோ வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இங்கே வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டு வியாபாரம் அப்படின்னா என்ன பண்ணலாம், பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் செய்தோம் அப்படின்றதுக்கு டூ, டூக்கு பாஸ்டன்ஸை டிட்டு. ஸோ அப்போ இதில் வீன்றது சப்ஜெக்ட், டிட் அப்படின்றது வெர்பு, செய்தோம் என்ன செஞ்சோம், பார்ட்னர்ஷிப் டைரக்ட் ஆப்ஜெக்ட், அது யார் கூட செஞ்சோம் அப்படின்போது அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட், வெர்பு, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பி டிட் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம். சரிங்களா, ரைட்டு. ஸோ அடுத்தது நாங்கள் கைரேகை ஜோதிடத்தை இந்த ஜோதிடரிடம் பார்த்தோம். ஸோ நாங்கள் நிறைய பிரிக்கிறீங்க, கைரேகை ஜோதிடத்தை இந்த ஜோதிடரிடம் அப்படின்ற தனியாக பிரிக்கிறீங்க, பார்த்தோம் தனியாக பிரிக்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நாங்களுக்கு பி கைரேகை ஜோதிடம் அப்படின்றதுக்கு இந்த பாமாலஜி, பாமாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜோதிடரிடம் அப்படின்றதுக்கு இடம் அப்படின்னு வர்றது வந்து உடன்ற மாதிரி அர்த்தமாகும், அதனால் வித் திஸ் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தோம் அப்படின்றதுக்கு சி, சிக்கு பாஸ்ட் டென்ஸ் சா. ஸோ அப்போது பின்றது சப்ஜெக்ட்,
சீன்றது அதான் சான்றது வெர்பு. ஸோ பார்த்தது என்ன பார்த்தோம், கைரேகை ஜோதிடம் அப்படின்றதுனால இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்புறம் யாரிடம் பார்த்தோம் அப்படின்னும் போது வித் திஸ் அஸ்ட்ராலஜின்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்து போடும்போது பி சா தி பாமாலஜி வித் திஸ் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்தது நாங்கள் பதவி உயர்வுக்காக இந்த பணியை மேற்கொண்டோம். அப்போ நாங்கள் தனியாக பிரிக்கிறீங்க, பதவி உயர்வுக்காக நான் தனியாக பிரிக்கிறீங்க, இந்த பணியை அப்படின்றத தனியாக பிரிக்கிறோம். கிருஷ்ணன் இப்போ எழுதும்போது நாங்களுக்கு இங்கிலீஷ் வேர்டு பி பதவி உயர்வுக்காக அப்படின்னா காகன்னு வருது, அதனால் ஃபார் ப்ரொமோஷன். ஸோ அடுத்தது இந்த பணியை அப்படின்றதுக்கு திஸ் ஜாப் மேற்கொண்டோம் அப்படின்றது என்னது டேக்குன்னு சொல்லலாம், டேக்குக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து டுக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது பி வந்து சப்ஜெக்ட், டுக்குன்றது வெர்பு, பணியை மேற்கொள்கிறோம் அதனால் திஸ் ஜாப்ன்றத வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதுக்காக மேற்கொள்கிறோம் அப்படின்னும் போது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சேர்த்து போட்டோன்னா பி டுக் திஸ் ஜாப் ஃபார் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது நீ இந்த பாடத்திட்டத்தில் தேர்வுக்காக தயார் செய்தாய். ஸோ நீன்றது இங்கே இந்த பாடத்திட்டத்தில் தனியாக, அதுக்கப்புறம் தேர்வுக்காக அப்படின்னு தனியாக, தயார் செய்தல்ன்றது தனியாக. ஸோ அப்போ நீன்றது யூ, இந்த பாடத்திட்டத்தில் இல் வருது அதனால் இங்கே இன் போடுறோம். இந்த அப்படின்றதுக்கு திஸ் சிலபஸ் அப்படின்னு சொல்கிறோம், பாடத்திட்டம்ன்றது சிலபஸ். காக தேர்வுக்காக காகன்றது வருது அதனால் என்ன பண்ணோன்னா ஃபார் த எக்ஸாம். தயார் செய்தல் அப்படின்றதுக்கு ப்ரிப்பருக்கு பாஸ்ட் டென்ஸ் ப்ரிப்பர்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ யூன்றது சப்ஜெக்ட், தயார் செய்தல் அப்படின்றத வெர்பு. தயார் செய்தல்ன்றது பாடத்திட்டத்தை தயார் செய்கிறோமா இல்லை தேர்வு தயார் செய்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா பாடத்திட்டத்தை தான் தயார் செய்கிறோம், அதனால் இங்கே என்ன பண்ணுறோம் இதை டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி போகிறோம். ஃபார் த எக்ஸாம்ன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்து போட்டோன்னா you prepared in this syllabus for the exam அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அடுத்தது நீ கடந்த வாரம் நெல்லை அறுவடை செய்தார். ஸோ நீ தனியாக பிரிக்கிறோம், கடந்த வாரம் தனியாக பிரிக்கிறோம், நெல்லை தனியாக பிரிக்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நீன்றதுக்கு யூ, கடந்த வாரம்ன்றதுக்கு லாஸ்ட் வீக். ஸோ நெல்லை அப்படின்றதுக்கு நெல்லுக்கு இங்கிலீஷ் வேர்டு பேடி, அறுவடை செய்தல். ஸோ அறுவடை செய்தலுக்கு ஒன்று ஏர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லை கல்டிவேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து கல்டிவேட், ஸோ கல்டிவேட் போடுறோம். அப்போ யூன்றது இந்த இடத்துல சப்ஜெக்ட், கல்டிவேட் அப்படின்றத ஸோ அறுவடை செய்தல் அப்போ வெர்பு போட்டோம். எதை அறுவடை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தை அறுவடை பண்ணுறோமா நெல்லை அறுவடை பண்ணுறோன்னா நெல்லை தான் அறுவடை பண்ணுறோம், அதனால் நெல்ன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட், லாஸ்ட் வீக்ன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்து போட்டிங்கன்னா யூ கல்டிவேட்டட் பேடி லாஸ்ட் வீக். ஸோ அடுத்தது நீ அரசாங்கத்திற்கு வரி செலுத்தினாய். ஸோ நீ தனியாக பிரிக்கிறோம், அரசாங்கத்திற்கு தனியாக பிரிக்கிறோம், ஜிஎஸ்டி வரி அப்படின்றத தனியாக பிரிக்கிறோம், செலுத்தினாயின்றது தனியாக பிரிக்கிறோம். ஸோ அப்போ நீக்கு இங்கிலீஷ் வேர்டு யூ, அரசாங்கத்திற்கு இக்குன்னு வருது. ஸோ இக்குன்னு வந்ததுன்னா டூ போடணும்னு சொல்லியிருக்கோம்.
டு த கவர்மெண்ட். ஜிஎஸ்டி வரி அப்படின்றதுக்கு ஜிஎஸ்டி டேக்ஸ். ஸோ செலுத்துதல் அப்படின்றதுக்கு பே, பேக்கு பாஸ்டர்ஸ் பெய்டு. ஸோ யூன்றது சப்ஜெக்ட், பெய்டுன்றது வெர்பு. ஸோ ஸோ செலுத்துதல்ன்றது எதை செலுத்துகிறோம், நம்ம ஜிஎஸ்டி வரியை செலுத்துகிறோம். அதனால் இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு செலுத்துகிறோம் அப்படின்னும் போது இது இன்டைரக்ட் ஆகும். ஸோ அப்போ இங்கே சப்ஜெக்ட், வெர்பு, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்து போட்டோன்னா, யூ பெய்டு ஜிஎஸ்டி டேக்ஸ் டு த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அடுத்தது, நீ அவனது கையில் தாயத்து கட்டினாய் அப்படின்றதுக்கு நீ தனியாக பிரிக்கிறீங்க, அவனது கையில் அப்படின்னு தனியாக பிரிக்கிறீங்க, தாயத்து அப்படின்னு தனியாக பிரிக்கிறீங்க, கட்டினாயின்றது தனியாக பிரிக்கிறீங்க. ஸோ நீக்கு இங்கிலீஷ் விட யூ, அவனது கையில் அப்படின்றது. ஸோ ஹின், அவனது அப்படின்னும் போது ஹிஸ் ஹேண்டு, அவளது அப்படின்னா ஹர் ஹேண்டு, அவர்களதுன்னா தேர் ஹேண்டு. அப்போ இங்கே இன் ஹிஸ் ஹேண்டு. ஸோ அடுத்தது வந்து தாயத்து, தாயத்து அப்படின்றதுக்கு இங்கிலீஷோட வந்து ஹேம்லெட். ஸோ ஹேம்லெட் அப்படின்னு சொல்கிறோம் கட்டுதல் அப்படின்றதுக்கு. பில்டன்லாம் வராது இங்கே, டை அப்படின்னு சொல்லி வரும். டைக்கு பாஸ்டன்ஸ் டைடு. ஸோ அப்போது சப்ஜெக்ட் வந்து யூ, கட்டுதல்ன்றது வெர்பு. எதை கட்டுறாங்க, ஆம்லெட், தாயத்தை கட்டுறாங்க. அதனால் வந்து இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். எங்கே கட்டுறாங்க, கையில் கட்டுறாங்க, அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போது ரைட், ஓகே. சப்ஜெக்ட், வெர்பு, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்து போட்டிங்கன்னா அந்த காம்பினேஷனில் யூ டைடு ஆம்லெட் இன் ஹிஸ் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி போடுவோம். ரைட்டு. ஸோ அடுத்தது, அவர்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்தார்கள். ஸோ பங்கு சந்தையில் தனியாக பிரிக்கிறீங்க, முதலீடு செய்தார்கள்ன்ற ஒரு வார்த்தை தனியாக பிரிக்கிறீங்க. அப்போது அவர்களுக்கு தே பங்கு சந்தையில் அப்படின்னா இன் தி ஷேர் மார்க்கெட், முதலீடு செய்தல் அப்படின்னா இன்வெஸ்ட், இன்வெஸ்ட்டுக்கு பாஸ்டன்ஸு இன்வெஸ்டர்டு. ஸோ அப்போது சப்ஜெக்ட், வெர்பு, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் போட்டு தே இன்வெஸ்டர்டு இன் தி ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட்டு. அவர்கள் கணக்கில் தனியாக பிரிக்கிறோம், அவர்கள் தனியாக பிரிக்கிறோம், கணக்கில் தனியாக பிரிக்கிறோம், இரட்டை பதிவு முறை அப்படின்றத தனியாக பிரிக்கிறோம், பின்பற்றினார்கள் தனியாக பிரிக்கிறோம். ஸோ அவர்களுக்கு இங்கிலீஷ் வருது கணக்குன்ற போது மேக்ஸின் வரும். இங்கே கணக்குனா இரட்டை பதிவு முறைனும் போது அக்கௌண்ட்ஸில் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த அக்கௌண்ட் அப்புறம் இரட்டை பதிவு முறை அப்படின்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தி டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பின்பற்றுதல் அப்படின்றதுக்கு ஃபாலோ, ஃபாலோக்கு பாஸ்டன்ஸு ஃபாலோடு. ஸோ அப்போது தேன்றது சப்ஜெக்ட், ஃபாலோன்றது வெர்பு, ஃபாலோடுன்றது. பின்பற்றுதல் அப்படின்றது எதை பின்பற்றுறாங்க, இரட்டை பதிவு முறையை பின்பற்றுறாங்க. அதனால் இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதில் பின்பற்றுறாங்க, கணக்கில் பின்பற்றுறாங்க. அதனால் இந்த அக்கௌண்ட்ன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போது எஸ்வி டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்டில் எடுத்து போகும்போது தே ஃபாலோடு தி டபுள் என்ட்ரி சிஸ்டம் இன் தி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா, ரைட்டு. ஸோ அடுத்தது, அவர்கள் நேற்று முன்தினம் இந்த விபத்தில் இருந்து தப்பித்தார்கள். ஸோ அவர்கள் தனியாக பிரிக்கிறோம், நேற்று முன்தினம்ன்றது தனியாக பிரிக்கிறோம், இந்த விபத்தில் இருந்து அப்படின்றத தனியாக பிரிக்கிறோம், தப்பித்தார்கள் தனியாக பிரிக்கிறோம். ஸோ அவர்களுக்கு இங்கிலீஷ் வேர்டு தே, நேற்று முன்தினம் அப்படின்னா டே எஸ்டர்டே பிஃபோர், இந்த விபத்தில் இருந்து ஃப்ரம் திஸ் ஆக்சிடெண்ட் தப்பித்தார்கள் அப்படின்றதுக்கு எஸ்கேப்க்கு பாஸ்டன்ஸு எஸ்கேப்டு.
ஸோ அப்போது தேவ சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். எஸ்கேப்டு அப்படின்றது வருது. தப்பித்தாள்னு விபத்தில் தப்பித்தாங்களா நேற்று முன்தினமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபத்தில் இருந்தால் தப்பிக்கிறாங்க, அதனால் இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். எப்போ தப்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே எஸ்டர்டே பிஃபோர், அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ இங்கே சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் காம்பினேஷன் எடுத்து போட்டோன்னா தே எஸ்கேப்டு ஃப்ரம் திஸ் ஆக்சிடெண்ட் டே எஸ்டர்டே பிஃபோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட்டு, அடுத்தது அவர்கள் இந்திய பிரஜா உரிமை கடந்த வாரம் பெற்றார்கள். ஸோ அவர்கள் தனியாக பிரிக்கிறோம், இந்திய பிரஜா உரிமை அப்படின்றத தனியாக பிரிக்கிறோம், கடந்த வருடம் அப்படின்றது தனியாக பிரிக்கிறோம், பெற்றார்கள் தனியாக பிரிக்கிறோம். ஸோ அவர்களுக்கு இங்கிலீஷோட டே இந்திய பிரஜா உரிமை அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப், கடந்த வருடம் அப்படின்றதுக்கு லாஸ்ட் இயர், பெற்றார்கள் அப்படின்றது கெட்டுக்கு பர்சன்ஸ் காட். ஸோ அப்போது டேன்றது சப்ஜெக்ட், கெட்டு அப்படின்றதுக்கு பர்சன்ஸ் வந்து காட்டு வெர்பு. எதை பெறாங்க, இது இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான் பெறாங்க, அதனால் இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ லாஸ்ட் இயர் எப்போ பெறாங்கன்னா லாஸ்ட் இயர் பெறாங்க, அதனால் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். தே காட் இந்தியன் சிட்டிசன்ஷிப் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அடுத்தது அவன் தனியாக பிரிக்கிறான், தமிழ் புராண இலக்கியம் அப்படின்னா தமிழில் தனியாக பிரி, புராண இலக்கியம் பற்றி தனியாக பிரிக்கிறோம், படித்தான் அப்படின்னு தனியாக பிரிக்கிறோம். ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறேன்னா ஹீ தமிழில் அப்படின்றதுக்கு இன் தமிழ் புராண இலக்கியம் பற்றி அப்படின்றதுக்கு பற்றின்றதுக்கு அபோட்டு, இந்த பற்றிக்கு அபோட்டு, புராண இலக்கியம் அப்படின்றதுக்கு மைத்தாலஜி அப்படின்னு சொல்கிறோம், படித்தான் அப்படின்றதுக்கு ஸ்டடி பாஸ்டன்ஸ் ஸ்டடீடு. ஸோ அப்போது அவனுக்கு சப்ஜெக்ட், ஸ்டடீடுன்றதுக்கு வெர்பு, படித்தான் எதை படிக்கிறான்னா மித்தாலஜி பற்றி படிக்கிறான், அதனால் இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதில் படிக்கிறான் அப்படின்னு போது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ படித்தல்ன்றது புராண இலக்கியத்தை தான் மெயினாக படிக்கிறாங்க, அதனால் அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அந்த காம்பினேஷன் எழுதும்போது ஈ ஸ்டடீட் அபவுட் மைத்தாலஜி இன் தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்தது அவன் நீரிழிவு நோய்க்காக இந்த மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்தான் அப்படின்றதில் அவன் தனியாக பிரிக்கிறோம், நீரிழிவு நோய்க்காக தனியாக பிரிக்கிறோம், இந்த மருத்துவமனையில் அப்படின்னு தனியாக பிரிக்கிறோம், சிகிச்சை எடுத்தல் சிகிச்சை தனியாக பிரிக்கிறோம், எடுத்தல் அப்படின்னு தனியாக பிரிக்கிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸில் அவனுக்கு ஹீ நீரிழிவு நோய்க்காக ஃபார் டயபெட்டிஸ் இந்த மருத்துவமனையில் இல் அப்படின்றதுக்கு இன் போடணும், இந்தன்றதுக்கு திஸ் போடணும், மருத்துவமனை அப்படின்றதுக்கு ஹாஸ்பிட்டல், சிகிச்சை அப்படின்றதுக்கு ட்ரீட்மெண்ட், எடுத்தான் அப்படின்றதுக்கு டேக்கு பாஸ்டன்ஸ் டுக்கு. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸில் ஹீன்றத சப்ஜெக்ட் சொல்கிறோம், ஸோ டுக்கு டேக்கு பாஸ்டன்ஸ் டுக்கு, ஸோ இதை வந்து வெர்ப் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்தல்ன்றது எதை எடுக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அதனால் ட்ரீட்மெண்ட் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் எங்கே எடுக்கிறாங்க அப்படின்னும்போது இது வந்து இந்திஸ் ஹாஸ்பிட்டல்ன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார் டயபெட்டிஸ் அப்படின்னு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, ஸோ அதுக்கு பேர் வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து சி அப்படின்ற வார்த்தையை நம்ம சேர்க்கணும். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ன்றது தனியாகவே நம்ம படிப்போம் பின்னாடி. இப்போதைக்கு இதில் இந்த சென்டென்ஸில் தேவைப்படுறதுனால டைரக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை தவிர்த்து எக்ஸ்ட்ரா வர்றதை வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் இப்போதைக்கு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி காம்பினேஷன் எழுதுனேன்னா சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்டை, அந்த காம்பினேஷன் எழுதும்போது ஹீ டுக்
treatment in this hospital for diabetes. அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ அடுத்தது சாவன் அப்படின்னு தனியாக பிரிக்கிறோம். நாட்டுப்புற பாடல்களை பற்றி அப்படின்றதுக்கு தனியாக பிரிக்கிறோம். ஆராய்ச்சி செய்தான் அப்படின்றது ஒரே வார்த்தையை போட்டுக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல அவனுக்கு இங்கிலீஷ் வேர்டு வந்து ஹீ. நாட்டுப்புற பாடல்கள் பற்றி அப்படின்னு வந்ததுனால பற்றிக்கு அபோட் போட்டுறோம். நாட்டுப்புற பாடல்களுக்கு ஃபோக் சாங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆராய்ச்சி செய்தல் அப்படின்றதுக்கு ரிசர்ச்சு, ரிசர்ச்சுக்கு பாஸ்ட்டு ரிசர்ச்சு. ஹீன்றது சப்ஜெக்ட், ரிசர்ச்ன்றது வெர்பு, அபோட் ஃபோக் சாங்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ இங்கே ஸோ எஸ்விஓவில் போடும்போது ஹீ ரிசர்ச்டு அபவுட் ஃபோக் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட்டு. அடுத்தது அவன் தரிசு நிலத்தை கடந்த 5 வருடங்களாக பயன்படுத்துகிறான். ஸோ அவன் தனியாக பிரிக்கிறோம், தரிசு நிலத்தை தனியாக பிரிக்கிறோம், 5 வருடங்களாக அப்படின்றத தனியாக பிரிக்கிறோம், பயன்படுத்தினான் அப்படின்னு தனியாக பிரிக்கிறோம். ஸோ அவனுக்கு ஹீ தரிசு நிலம் அப்படின்றதுக்கு பேரன் லேண்ட் கடந்த 5 வருடங்களாக அப்படின்னா ஃபார் பாஸ்ட் 5 இயர்ஸ் பயன்படுத்தினான் அப்படின்றதுக்கு யூஸு, யூஸ்க்கு பாஸ்டன்ஸு யூஸ்டு. ஸோ அப்போ ஹீன்றது சப்ஜெக்ட், பயன்படுத்துதல் அப்படின்றது வெர்பு. ஸோ பயன்படுத்தலாம், எதை பயன்படுத்துகிறான், பேரன் லேண்டை பயன்படுத்துகிறான், அதனால் தரிசு நிலத்தை பயன்படுத்துகிறான், அதனால் அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஃபார் பாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் காம்பினேஷன் எடுத்து போடும்பொழுது ஈ யூஸ்ட் பேரன் லேண்ட் ஃபார் பாஸ்ட் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அடுத்தது அவள் இளவேனிற் காலத்தில் மலைப்பிரதேசங்களுக்கு சென்றாள். ஸோ அவள் தனியாக பிரிக்கிறீங்க, இளவேனிற் காலத்தில் அப்படின்றத தனியாக பிரிக்கிறீங்க, மலைப்பிரதேசங்களுக்கு அப்படின்றத தனியாக பிரிக்கிறீங்க, சென்றாலுன்ற தனியாக பிரிக்கிறீங்க. ஸோ அவளுக்கு இங்கிலீஷ் வேர்டு ஷீ. ஸோ இளவேனிற் காலத்தில் இல் வர்றதுனால ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மலைப்பிரதேசங்களுக்கு அப்படின்னா டு தி ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சென்ட்ரால் அப்படின்றதுக்கு செல்லுதல்றது கோக்கு பாஸ்டன்ஸு வென்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஷீக்கு சப்ஜெக்ட், வென்ட்டுக்கு செல்லுதல்றது வெர்பு. செல்லுதல்றது எங்கே செல்கிறாங்க, ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, அதனால் வந்து என்ன சொல்கிறோம், அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். எப்போ எந்த டைமில் போகிறாங்க, ஸ்ப்ரிங் சீசன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் காம்பினேஷன் எழுதும் பொழுது ஷீ வென்ட் டு தி ஹில் ஸ்டேஷன் இன் ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை நம்ம புரிகிறோம். ரைட்டு. அடுத்தது அவள் சிறுபான்மை இன மக்களுக்காக, அவளுக்கு தனியாக பிரிக்கிறோம், சிறுபான்மை இன மக்களுக்காக அப்படின்னு தனியாக பிரிக்கிறோம். 1996 இருந்ததை தனியாக பிரிக்கிறோம், போராடுதல் அப்படின்றத தனியாக பிரிக்கிறோம். ஸோ அவளுக்கு ஷீ சிறுபான்மை இன மக்களுக்காக காகனால ஃபார் மைனாரிட்டி அதாவது மைனாரிட்டி பீப்புள் 1996 இருந்து அந்த இயர் போட்டு இருந்து வந்ததுன்னா சின்ஸ் 1996 போராடினால் அப்படின்றதுக்கு ஃபைட்டு, ஃபைட்டுக்கு பாசன்ஸ் பார்த்தா ஃபவுட்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல ஷீன்றது சப்ஜெக்ட், ஷீன்றது சப்ஜெக்ட், ஃபைட்டுக்கு பாசன்ஸு ஃபவுட்டு வெர்பு. போராடுதல்ன்றது யாருக்காக போராடுறாங்க, மைனாரிட்டி பீப்புளுக்காக போராடுறாங்க, அதனால் சிறுபான்மையின மக்கள் அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். சின்ஸ் 1996 இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் காம்பினேஷன் எடுத்துக்கணும்னா ஷீ ஃபவுட் ஃபார் தி மைனாரிட்டி பீப்புள் சின்ஸ் 1996 அப்படி சொல்லி போடலாம். ஸோ இப்போ இதில் ஸோ இந்த இடத்துல அவள் இந்த நிறுவனத்தை விட்டு கடந்த வாரம் சென்றாள் அப்படின்றத கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் இதை என்ன பண்ணுறோம், கொஞ்சம் மாற்றி போட்டுக்கிறோம். அவள் கடந்த வாரம் இந்த நிறுவனத்தை விட்டு சென்றாள். இப்படி தமிழில்
ஏன்னா தமிழ் எழுதும்போது கொஞ்சம் தப்பாக எழுதியிருக்கும், அதனால தான் இப்படி பிடிச்சி எழுதுகிறோம். அவள் கடந்த வாரம் இந்த நிறுவனத்தை விட்டு சென்றாள். ஸோ அப்படி எழுதிங்க, தமிழில் கொஞ்சம் மாற்றி எழுதிங்க, அப்போ தான் இங்கிலீஷில் கரெக்டாக ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அவள் தனியாக, கடந்த வாரம் தனியாக, இந்த நிறுவனத்தை தனியாக, விட்டு செல்லுதல் தனியாக. ஸோ அவளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஷீ கடந்த வாரம், லாஸ்ட் வீக், இந்த நிறுவனத்தை விட்டு, இந்த நிறுவனத்தை அப்படின்றதுக்கு திஸ் கம்பெனி. ஸோ விட்டு செல்லுதல் அப்படின்றதுக்கு லீவுக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து லெஃப்ட்டு, ஸோ லெஃப்ட்டு இல்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷீ வந்து சப்ஜெக்ட், விட்டு செல்லுதல்னால் எதை விட்டு செல்கிறாங்க, கம்பெனியை விட்டு செல்கிறாங்க, அதனால் இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். எப்போ சொல்கிறாங்கன்னா லாஸ்ட் வீக்கில், அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வெர்பு, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஷீ லெஃப்ட் திஸ் கம்பெனி லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது அவள் சிறந்த நடிகைக்கான விருது பெற்றாள் அப்படின்னு சொல்கிறோம். அவள் தனியாக பிரிக்கிறோம், சிறந்த நடிகைக்கான அப்படின்றத தனியாக பிரிக்கிறோம், விருதை பெற்றாள், விருதை தனியாக பிரிக்கிறோம், பெற்றாள்ன்றதை தனியாக பிரிக்கிறோம். அவளுக்கு ஷீ சிறந்த நடிகைக்கான அப்படின்றதுக்கு காகன்ற மாதிரி எடுத்துக்கலாம், ஃபார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் விருதை அப்படின்றதுக்கு அவார்டு, பெற்றாள் அப்படின்றதுக்கு கெட்டு, கெட்டுக்கு பாஸ்டன்ஸு காட் அப்படின்னு சொல்லி போகிறோம். ஸோ அப்போ இதில் ஷீ சப்ஜெக்ட், ஸோ கெட்டுக்கு பாஸ்டன்ஸு காட் வெர்பு, அவார்டுன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஃபார் தே பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்றதுக்கு இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அந்த காம்பினேஷன் போது ஷீ காட் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ். அடுத்தது அது இந்த வீட்டில் கடந்த 5 வருடங்களாக வளர்ந்தது, அது தனியாக பிரிக்கிறோம், இந்த வீட்டில் தனியாக பிரிக்கிறோம், கடந்த 5 வருடங்களாக தனியாக பிரிக்கிறோம், வளர்ந்ததுன்னு தனியாக பிரிக்கிறோம். அதுக்கு இங்கிலீஷ் வளர்ந்து 8, இந்த வீட்டில் வில் வந்ததுக்கு இன் திஸ் ஹவுஸ், கடந்த 5 வருடங்களாக ஃபார் பாஸ்ட் 5 இயர்ஸ், வளர்ந்தது அப்படின்றதுக்கு க்ரோ, க்ரோக்கு பாஸ்டன்ஸு க்ரூ. ஸோ அப்போ இதில் இட்டுன்றது சப்ஜெக்ட், க்ரூன்றது வெர்பு, ஃபார் பாஸ்ட் 5 இயர்ஸ். ஸோ வளர்தல்ன்றது எங்கே வளருதுன்னா உங்களுக்கு வீட்டில் வளருது, அதனால் இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஃபார் ஃபஸ்ட் 5 இயர்ஸ் அப்படின்றத இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் காம்பினேஷனில் போடும்பொழுது 8 க்ரூ இன் திஸ் ஹவுஸ் ஃபார் பாஸ்ட் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். அடுத்தது நாய்க்குட்டி சந்திராவை பின்தொடர்ந்தது. ஸோ நாய்க்குட்டி தனியாக பிரிக்கிறீங்க, சந்திராவை தனியாக பிரிக்கிறீங்க, நீண்ட நேரமாகன்றதை தனியாக பிரிக்கிறீங்க, பின்தொடர்ந்தது தனியாக பிரிக்கிறோம். ஸோ நாய்க்குட்டிக்கு இங்கிலீஷில் என்ன பண்ணுறோம், பப்பி காமன் ஒன்றதுனால இங்கே தி பப்பி அப்படின்னு சொல்கிறோம். சந்திராவை அப்படின்றதுக்கு சந்திரா, நீண்ட நேரமாக லாங் டைம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். பின்தொடர்தல் ஃபாலோ, ஃபாலோக்கு பாஸ்டன்ஸ் ஃபாலோடு. ஸோ நாய்க்குட்டிக்கு சப்ஜெக்ட், ஃபாலோடுன்றது வெர்பு, யாரை ஃபாலோ பண்ணுறதுன்னா சந்திராவை ஃபாலோ பண்ணுது, அதனால் அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். நீண்ட நேரமாக ஃபாலோ பண்ணுறது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சப்போஸ் சப்ஜெக்ட் வெர்ப் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் காம்பினேஷனில் த பப்பி followed Chandra long time அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது ஸோ அது சாலை ஓரத்தில் குட்டிகளுடன் தூங்கியது. ஸோ அதுக்கு இந்த இடத்துல இது கொடுக்குறோம், சாலை ஓரத்தில் அப்படின்றது தனியாக பிரிக்கிறோம், குட்டிகளுடன் அப்படின்றது தனியாக பிரிக்கிறோம், தூங்கியதுன்றது தனியாக பிரிக்கிறோம். அதுக்கு இங்கிலீஷோட வந்து 8, சாலை ஓரத்தில், ஓரத்தில் அப்படின்றது ப்ரிபோஷனில் அலாங் த அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அலாங் த ரோடு அப்படின்னு சொல்லி இதுக்கு எழுதணும். குட்டிகளுடன் அப்படின்னா உடன் வருது, உடன்ன்றதுக்கு வித் கொடுக்குறோம், குட்டின்றதுக்கு
கப் சொல்கிறோம். தூங்குதல் அப்படின்றதுக்கு ஸ்லீப்பு, ஸ்லீப்புக்கு பாஸ்டன்ஸ் வந்து ஸ்லெப்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல இட்டுன்றது சப்ஜெக்ட், ஸ்லீப்புக்கு ஸ்லெப்ட்ன்றது வெர்பு. தூங்குதல் யார் கூட தூங்குதுன்னா குட்டிகளோட தூங்குனால டைரக்ட் ஆப்ஜெக்ட், அலாங் த ரோட் அப்படின்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் காம்பினேஷன் எடுத்தது என்னென்னா இட்டு ஸ்லெப்ட் வித் கப் அலாங் த ரோடு அப்படின்னு சொல்லி இந்த பார்ட்டை பிரிக்கிறோம். கரெக்டாக அதுக்கப்புறம் அது வெய்யாப்பழம் மரத்தில் இருந்து பறித்தது. ஸோ அதுக்கு இங்கிலீஷோடு இட்டு கொய்யாப்பழம் அப்படின்றதுக்கு தி கோவா ஃப்ரூட், மரத்தில் இருந்து அப்படின்னா ஃப்ரம் தி ட்ரீ, பறித்தல் அப்படின்றதுக்கு ஸ்னாச்சே போடலாம் ஸ்னாச்சுடு, ஸ்னாச்சுக்கு பாஸ்டம் ஸ்னாச்சுடு. ஸோ அப்போ இங்கே இட்டுன்றது சப்ஜெக்ட், ஸ்னாச்சுன்றது வெர்பு. எதை பறிக்குது அப்படின்னா பழத்தை பறிக்குது கொய்யா பழத்தை, அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். எங்கேருந்து பறிக்குதுன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஃப்ரம் தி ட்ரீன்றது இந்த ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அந்த காம்பினேஷன் எடுத்து எழுதும்போது கெட்டு ஸ்னாச்சு தி கோவா ஃப்ரூட் ஃப்ரம் த ட்ரீ. ஸோ ஓகேங்களா, நாம் இப்போது பாஸ்ட் டென்ஸ் வித் ப்ரீபோஷன்ஸில் எக்ஸசைஸ் பார்த்தோம். இதில் புதுசாக சில விஷயங்கள் சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்த்ததோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டும் புதுசாக நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது போன்ற வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் தமிழ் மணம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள், உங்களுக்கு நாங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா, மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்டடீடு படித்தல்ன்றது வெர்பு. எங்கே படிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கிறோம், அதனால் இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதுக்காக படிக்கிறோம் அப்படின்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் போட்டு ஐ ஸ்டடீட் இன் திஸ் இன்ஸ்டியூஷன். For competitive exam அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட்டு, அடுத்தது நான் என்னுடைய சான்றிதழ்களை இணையதளத்தின் வழியாக சமர்ப்பித்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நானுக்கு தனியாக பிரிக்கிறோம், என்னுடைய சான்றிதழ்களை தனியாக பிரிக்கிறோம், இணையதளத்தின் வழியாக அப்படின்றத தனியாக பிரிக்கிறோம், சமர்ப்பித்தேன் அப்படின்றத தனியாக பிரிக்கிறோம். ரைட்டு, இப்போ நானுக்கு ஐ என்னுடைய சான்றிதழ்களை மை சர்டிஃபிகேட்ஸ் இணையதளத்தின் வழியாக அப்படின்றதுக்கு த்ரூ இன்டர்நெட், சமர்ப்பித்தல் அப்படின்றதுக்கு சப்மிட் அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் சப்மிட்டட். சப்போஸ் எது சப்ஜெக்ட், ஐ சப்ஜெக்ட், சப்மிட்டட்ன்றது வெர்பு. எதை சப்மிட் பண்ணுறோம், சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுறோம், அதனால் இது டைரக்ட். இதில் ப்ராட்ன்றது வெர்பு. ஸோ எஸ்விஓவில் போடும்பொழுது ஐ ப்ராட் மை ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தது நான் பொது அறிவு புத்தகம் பாட புத்தகம் மற்றும் வார இதழ்கள் இந்த கடையில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது இதை சொல்கிறோம். நான் தனியாக பிரிக்கிறோம், பொது அறிவு புத்தகம் பாட புத்தகம் மற்றும் வார இதழ்கள் அதெல்லாம் சேர்த்து தனியாக ஒன்று பிரிக்கிறோம், இந்த கடையில் அப்படின்னு சொல்கிறத தனியாக பிரிக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாலு கை பொது அறிவு புத்தகம் அப்படின்றதுக்கு ஜிகே புக் அப்படின்னு சொல்லலாம், கமா பாட புத்தகம் அப்படின்றதுக்கு டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்கிறோம், மற்றும்ன்றதுக்கு அண்டு சேர்க்குறோம். இந்த அண்டுன்றது கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, அது பின்னாடி படிப்போம் என்னன்றது. ஸோ அப்புறம் வார இதழ்கள் அப்படின்றதுக்கு வீக்லி மேகசின்,
இன் திஸ் ஷாப். வாங்கினேன் அப்படின்றதுக்கு பை, வாங்குதல் இருக்குது பை, பைக்கு பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்குது, பாட்டுன்றது வெர்ப் இருக்குது, வாங்குதல் அப்படின்றது நம்ம எதை வாங்குகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜிகே புக்கு டெக்ஸ்ட் புக் அப்படின்றத வாங்குகிறோம், அதனால் வந்து இதை டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் த்ரூ இன்டர்நெட்ன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ இங்கே எழுதும் பொழுது சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சேர்த்து எழுதுறேன்னா ஐ சப்மிட்டட் மை சர்டிஃபிகேட்ஸ் த்ரூ இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது நாங்கள் கல்வி கடனுக்காக இந்த வங்கியில் விண்ணப்பித்தோம். நாங்கள் தனியாக பிரிக்கிறீங்க, கல்வி கடனுக்காக தனியாக பிரிக்கிறீங்க, இந்த வங்கியில் தனியாக பிரிக்கிறீங்க, விண்ணப்பித்தோன்றது தனியாக பிரிக்கிறீங்க. நாங்களுக்கு இங்கிலீஷ் வேர்டு வந்து வி, கல்வி கடனுக்காக காக அப்படின்னுறதுனால ஃபார், எதுக்காக கல்வி கடன் எஜுகேஷன் லோன். ஸோ இந்த வங்கியில் இல் வருது, இந்த இடத்துல இல் வர்றதுனால இன் இந்தன்றதுக்கு திஸ் போடுறோம், இன் திஸ் பேங்க். விண்ணப்பித்தோம் அப்படின்றதுக்கு அப்ளை, அப்ளைக்கு பாஸ்ட் டென்ஸ் அப்ளைடு. ஸோ அப்போ இதில் எது சப்ஜெக்ட், பி சப்ஜெக்ட், அப்ளைடு அப்படின்றது வெர்பு. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற எதுக்கு அப்ளை பண்ணுறோம், எஜுகேஷன் லோனுக்கு அப்ளை பண்ணுறோம், அதனால் அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். எங்கே அப்ளை பண்ணுறோன்றது இன் திஸ் பேங்க்ன்றது. வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தமிழ் மேடம் நியூஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் பார்ட் 10 உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் வித் ப்ரிபோஷன்ஸ் அப்படிங்கிறதுல க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ ஆன்சர் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம், பாருங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா தமிழ் மேடம் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கான்செப்ட் போலாமா, வாங்க. ஸோ பாஸ்ட் டென்ஸில் ப்ரிபோஷன்ஸ் வச்சு க்வெஸ்சன்ஸு போன வீடியோவில் கொடுத்துருந்தோம், அதுக்கான ஆன்சர்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு, நான் என்னுடைய அடையாள அட்டையை கொண்டு வந்தேன் அப்படின்றதுக்கு எப்படி பிரிக்கிறேன்னா, நான் தனியாக பிரிக்கிறீங்க, என்னுடைய அடையாள அட்டையை தனியாக பிரிக்கிறோம், கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இப்போ நானுக்கு ஐ, ஸோ என்னுடைய அடையாள அட்டையை அப்படின்றத தனியாக பிரிக்கிறோம். மை ஐடென்டிட்டி கார்டு, கொண்டு வருதல் அப்படின்றதுக்கு பிரிங்கு, பிரிங்குக்கு பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐன்றது சப்ஜெக்ட், மை ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னு சொல்கிறது ஆப்ஜெக்ட். எங்கே வாங்குகிறோம் அப்படின்னும் போது இந்த ஷாப் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அப்போ சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு போட்டோன்னா ஐ பாட் ஜிகே புக் கமா டெக்ஸ்ட் புக் அண்ட் வீக்லி மேகசின் இன் தி ஷாப் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது, நான் இந்த போட்டித் தேர்வுக்காக இந்த நிறுவனத்தில் படித்தேன் அப்படின்றது நான் தனியாக பிரிக்கிறீங்க, போட்டித் தேர்வுக்காக அப்படின்றத தனியாக பிரிக்கிறீங்க, இந்த நிறுவனத்தில் அப்படின்றத தனியாக பிரிக்கிறீங்க. இப்போ நானுக்கு இங்கிலீஷ் வேர்டு ஹை, அப்புறம் போட்டித் தேர்வுக்காக அப்படின்றதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம், காகன் வந்ததுனால இங்கே ஃபார் போட்டிருக்கோம். இந்த நிறுவனத்தில் இல்லுன்னு வந்திருக்கு, இந்தன்னு வந்திருக்கு. ஸோ அப்போது இல் இருக்குது, இன் போடுறோம், இந்தன்றதுக்கு திஸ் போடுறோம், நிறுவனன்றதுக்கு படிக்கிற இடன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி போடலாம். படித்தேன் அப்படின்றதுக்கு ஸ்டடி, ஸ்டடிக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போது இந்த இடத்துல ஐன்றது சப்ஜெக்ட்,